பிரிய சகோதர சகோதரே நம்ம மறுபடியும் அந்த ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தையே கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணலாம் திருப்பி திருப்பி அவர் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க ஒன்றாருங்க அப்படிங்கிற வார்த்தையை இங்கே அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ரெண்டு வகுப்பாரும் வந்து தனித்தனியாக இருந்திருக்காங்க இப்போ கடைசி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்க தேவனுக்கு மகிமை உண்டாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்போ நீங்கள் இதை இதை செஞ்சீங்கன்னா தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும் அதனால தான் சொல்லும்போது தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுங்க எப்படி சொல்கிறார் அப்படின்னா நம்ம நம்முடைய பழைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுமா அப்போது நம்மளையுமே ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஏற்றுங்க ஏற்றுங்கன்னா புரியுதுங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள்தான் ரெண்டு பேருமே தேவனையும் கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தை அங்கீகரிச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மேட்டுமை உங்களை வந்து தடுக்குது ஒன்றா சேர்றதுக்கு நீங்கள் அதை மட்டும் உங்கள் மத்தியிலேருந்து வெளியெடுத்து ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அங்கீகரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஏசு கிறிஸ்துவே உங்களை ஏற்றுக்கிட்டார் இல்லையா அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டீங்கண்ணா அடுத்தது பாருங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை தத்தங்களை உறுதியாக்கும்படி தேவனுடைய சத்தியத்துக்கும் ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் என்றும் அடுத்தது புரஜாதியாருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறான் இது ரொம்ப நீண்ட ஒரு வசனம் மறுபடியும் உதரவு அதை வாசிக்கலாம் மேலும் மறுபடியும் அதே வசனத்தை ரிப்பீட் பண்ணு பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படி இது ஒரு விஷயம் தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்காகவே அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரராக வராராம் இது ஒரு பார்ட் அடுத்தது ஒன்பதாம் வசனவாசி புரஜாதியருக்கு இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் பாருங்க அப்ப அடுத்தது புரஜாதியாருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார் இறக்கம் காட்டிக்கிறார் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறார் அப்போ ஆபிரகாம நிமித்தம் வாக்குத்தம் பண்ணப்பட்டதுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஊழியக்காரரானார் ஆடவர் ஏசுக்கிறது ஊழியக்காரரானார் அதே புறஜாதிகள் மேலே தேவன் விசுவாசத்தின் மூலம் இறக்க வச்சதுனால அவர்களுக்கும் ஊழியக்காரரானார் அப்போ ரெண்டு பேருமே தேவனுடைய பார்வையில் முக்கியமானவங்க அந்த படி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க அது எழுதியிருக்கிறது மேலும் புரஜாதிகளே இப்போ யார் இப்போ இப்போ யாருக்கு அட்ரெஸ் பண்ணுறாப்பார் முதல்ல யூதர்களுக்கு அட்ரஸ் பண்ணார் இப்போ அடுத்தது புரஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட கூறுங்கள் இது யார் புரஜாதிகளே அவருடைய ஜனங்களோட அவருடைய ஜனங்கள் யார் இஸ்ரேல் ஜனங்கள் அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்காங்க பிரிஞ்சுருக்காங்க ரோமாபுரி பட்டணம் தனித்தனியாக இருக்காங்க இப்போ சொல்கிறாரு யூதர்களே புரஜாதிகளோட சேர்ந்து நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள் புரஜாதிகளே என்னுடைய ஜன அவருடைய ஜனங்களோட யூதர்களோட சேர்ந்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இதுதான் தேவனுக்கு மகிமை இதை புரிஞ்சுக்குங்க சொல்கிறார் இதுதான் தேவனுக்கு மகிமை அடுத்தது பதினொன்றாம் மாசம் வாசிக்கலாம் பாருங்க மேலும் புரஜாதிகளே எல்லாரும் கத்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும் படிக்க எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறார் பாருங்க ஏசாயா சொல்லியிருக்கிறார் பத்தி பேசுறாரு நம்ம ஏற்கனவே பதினொன்றாம் அதிகாரம் படிச்ச முடியாது ஈசாயின் நடிமரத்திலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும் அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிணா முதல் முதல் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அந்த ஒரு ஆசீர்வாதம் வருது அது அப்படியே புறஜாதிகளுக்கு அது போகிறத குறித்து தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம் இதையே வந்து இப்போ என்ன செய்கிறாருன்னா பவுல் ஏசாயாவை மேற்கோள் காட்டி பேசுகிறார் பாருங்கள் இப்படி எழுதியிருக்கார் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது புரஜாதிகளுக்கும் அந்த ஆசிர்வாதம் இருக்குது அதனால பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்திலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த வசனம் எல்லாம் ஜென்ரலாக இருக்க நினச்சிக்க வேண்டாம் இது ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்கிறார் அது நவம்பர் பதினைந்து பதினாலு என் சகோதரரை நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் அவங்க அவங்கள பற்றி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு பார் அதாவது நீங்கள் எல்லாம் நல்லா நற்குணத்தில் நிறைஞ்சு தான் இருக்கிறீங்க ஆனால் இதுதான் உங்கள்கிட்ட குறை சகல அறிவில் நிறைஞ்சிருக்கிறீங்க இதுதான் உங்கள்கிட்ட குறை புத்தி சொல்கிறதுக்கெல்லாம் வல்லவங்களாக இருக்கிறீங்க ஆனால் ஒன்றும் சேர மாட்டேங்கிறீங்களே இதுதான் விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் யூதர்கள் புறஜாதிகளை வேறு மாதிரி நினைக்கிறீங்க புறஜாதிகள் யூதர்கள் ஒரு மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரே வாயினாலே தேவனை அறிக்கை தான் அந்த தேவனுக்கு மகிமையாக இருக்கும் அதனால் அப்படி இருந்தும் சகோதரரே புரஜாதியாராகிய பலி ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷத்த ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து புரஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபியினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் தைரியமாய் எழுதுகிறேன் ஏன் அந்த வார்த்தை தைரியமா ஏன் அப்படின்னா ரோமர்கள் அந்த மாதிரி மோசமான ஆளுகளாம் முதல்ல அந்த அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் பாருங்க நீங்கள் உங்களுக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவருடைய பிரயோஜனம் சொன்னார் இல்லையா இப்போ இந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிரியமா அவங்க சொல்கிறபடி கேட்குற தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்ததுதான் அப்போ அதைய அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லும்போது ஒரு எதிர்ப்பு இல்லையா அந்த எதிர்ப்பை ஜமாளிக்கணும்னு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியமாக நான் சொல்றேன் புரஜாதிகளே உங்கள் மனசை நீங்கள் மாத்திங்க யூதர்களே உங்கள் மனசை நீங்கள் மாற்றிங்க நீங்கள் ரெண்டு பேருமே தேவனுடைய அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக ஒரே வாயினாலே அறுக்கிட்டு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறதா அது தேவனுக்கு மகிமையாக இருக்குங்கிறத இப்போ நான் தைரியமாக உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி இந்த பதினாறாவது வசனத்தோட ஒரு பாட்டு முடிக்கிறார் பவுல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சாரோ அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஊர்களை பற்றி ஞாபகப்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இப்போ நமக்கு அதை சொல்ல வரார் நம்ம பதினேழாவது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாலே அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ரெண்டு வகுப்பார் ஒன்று யூதர்கள் இன்னொன்று ரோமர்கள் படித்தோம் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே ஒரு மேற்றுமையான ஒரு நிலைமையில் இருக்காங்க ஒரே தேவனை வணங்கக்கூடிய நிலமே பட் தனித்தனியாக இருக்காங்க ஸோ அவர்களை வந்து இப்படி இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை தேவனுக்கு மகிமை இல்லை அதைத்தான் பவுல் சொல்கிறார் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வாயினால் தேவனை அறிக்கை செய்யணும் அதுதான் தேவனுக்கு மகிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் தைரியத்தோடைய ரோமர்கள் கிட்டே அவர் பேசுனதை நம்ம கவனிக்கணும் சரியா அதுதான் பதினாறாம் வசனம் வரைக்கும் இப்போ பதினேழாம் வசனத்தில் இருந்து அந்த கடைசி வசனங்கள் வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த வாரம் ஆனால் அதைய அதை சொல்கிறதுக்கு அவருடைய அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகள் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கலாம் அதில் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் எனக்கு இடம் உண்டு இதில் இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வசனங்கள் ஒன்றாவே வரும் அதாவது அந்த பொருள் பொருந்தி வர்றதா தனித்தனியாக இருக்காது அந்த அடிப்படையில் பத் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவனுக்குருவிகளை குறித்து இயேசுவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு அது எப்படின்னு சொல்கிறா பாருங்கள் அடுத்த வசனத்தில் புறஜாதியாரை பதினெட்டாம் வசனம் வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியை பண்ணும்படி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதை அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிய மாட்டேன் துணியவில்லை இது என்ன சொல்ல வரார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது இது திருவில்லியம் பைபிள் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதாவது இதை கொஞ்சம் அதாவது ஒரு மேலோட்டமாக படித்தோம்னா ஏதோ நான் பெரிய பெரிய அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே தேவன் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்புனால இந்த விஷயத்தை நான் செய்துவிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப் அப்போஸனாகிய பவுல் அதை பேசாமல் இந்த அற்புதங்கள் எல்லாமே தேவன் ஏசு கிறிஸ்துவின் வழியாக செய்தாருங்கிறத தான நான் மேன்மை பாராட்ட வந்தேன்னு சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா பவுல் வந்து தன்னை என்றைக்குமே உயர்த்தவர் அல்ல பாவியிலும் பிரதான பாவின்னு தன்னை சொன்னவர் தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை படித்தோம்னா புரிஞ்சிடலாம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய ஒரு பரிசுத்தாவினுடைய பலத்தில் இவ்வளோ பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நான் நினைக்கும்போது அதில் எனக்கு கொஞ்சம் தே தேவனுடைய சார்பாக அவர் சொல்கிறப்பார் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் மற்றதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு துணியில் அப்படிங்கிற போது அவர் முன்னாடி தேவனையும் கிறிஸ்துவையும் தான் அங்கே வைக்கிறார் ரெண்டாவது பவுல் மூலமாக சில அடையாளங்கள் எல்லாம் நடந்தது அற்புதங்கள் நடந்தது அது வந்து நம்ம அப்போஸ்தல நிருபங்கள் படிக்கும்போது நம்ம கவனிச்சிருக்கிறோம் கவனிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் கவனிக்கலாம் அதெல்லாமே ஒவ்வொரு முறையும் அடையாள அடையாள அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது பவுல் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சுன்னா இது என்னுடைய சித்தம் அல்ல என்னுடைய விஷயம் இல்லை இது தேவன் தான் கிறிஸ்துவின் மூலமாக செய்கிறார் அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது வந்து நான் என்ன செய்கிறேன் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதை இல்லாமல் வேறொன்றையும் நான் கொடுத்து சொல்லலை அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஒரு பவுண்டரி சொல்கிறார் இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் ஒரு ரவுண்டு ட்ரிப்பு சொல்கிறார் ஒரு ரவுண்டு ட்ரிப் நம்ம சொல்கிறோம் இல்லையா ரவுண்ட் அபவுட் சொல்கிறோம் இல்லையா ஒரு ரவுண்டு ட்ரிப்பு நான் வந்தேன்கிறார் பாருங்கள் எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிறக் இல்லிர்க்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் அப்படின்னா அந்த இல்லிரிக்கம் அப்படிங்கிற தேசம் எங்கே இருக்குது இது வந்து பழைய லாங்குவேஜ் இது இதை குறித்து நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த ரவுண்ட் அபவுட் மேப் எல்லாம் போட்டு அங்கே பார்க்கும்போது அது ஐரோப்பாவினுடைய அது எண்டினுடைய பகுதியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா தமஸ்கஸ் இருக்குது ஜெருசலேம்லேருந்து ஒரு பெரிய ரவுண்டு போய் அப்படி வர்றார் இன்னும் சொல்ல என்ட்ரன்ஸ் ஆஃப் தி மாசிடோனியா அலெக்சாண்ட்ரியா அலெக்சாண்டர் வந்து அவர் மாசிடோனியாவை அரசாட்சி பண்ணும் பொழுது அந்த நார்த் சைடு வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பாவினுடைய டெட் எண்டு கடற்கரை நகரங்கள் அது வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன் அது அங்கே தான் அந்த அப்பலோனியாங்கிற பட்டணம் அப்புறம் பார்த்திங்கன்னா தல்மத்தியாங்கிற பட்டணம் எல்லாம் அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற பட்டணங்களாக இருக்கும் ஸோ இதை குறித்து ரெஃபரன்ஸ்க்காக ப ரெண்டு தேயோ நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிக்கலாம் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய் விட்டு பிரிஞ்சு தேமா தெசலோனிக்கியாவுக்கு போயிட்டா அப்புறம் கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீர்த்து தல்மத்யா நாட்டிற்கும் போய்விட்டான் அந்த தல்மத்யாங்கிறவா அந்த நாடுன்னு சொல்கிறார் இல்லையா அதனுடைய சென்ட்ரல் பிளேஸ் தான் அந்த இல் ஒரு இடம் அதை அதனாலதான் சொல்கிறார் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் அப்போ சிலர் பதினேழு ஒன்றாம் வசனம் அப்போ சிலர் பதினேழு ஒன்றாம் வசனம் வாசிக்கலாம் அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அம்போலோனியா பட்டணத்தையும் கடந்து திசலோனிக்கியா பட்டணத்துக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வர்றாங்க அம்பிபோலி பட்டணம் அப்போலோனியா பட்டணம் இதெல்லாம் இந்த அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹங்கேரி நான் பார்க்குறோம் இல்லையா ஹங்கேரி ஸ்பெயின் இந்த ஒரு இடங்கள் தான் ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து தேவன் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார் இதை ரவுண்ட் ட்ரிப்பில் போய் சொல்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு இது ஏன் இப்போ ரோமர்கிட்ட இப்போ பேசிகிட்ருக்கார் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அன்புக்குரிய சகோதரர் சார் உள்ள இப்போது பவுல் வந்து இன்னும் அங்கே ரோமுக்கு இன்னும் என்ட்ரு ஆகலை என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரோமுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பவுலுக்கு பவுலை பற்றின சரியான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பேர் வந்து இங்கே இல்லை எப்படி எருசலேம்குள்ளே போகும்போது பவுலை எப்படி தவறாக நினச்சாங்களையோ அந்த மாதிரி ஆனால் ரோமாபுரியில் இருக்கிற சபை மக்கள் அநேகம் பேர் அவரை விரும்பியிருக்காங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க பட் அதே சமயத்தில் இவர்கள் வந்து இவங்களுக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இவர் வந்து இவர் வேலை இதை இவர் போய் சொல்லும் போது இவரை அங்கீகரிக்கணும் அப்போது தேவன் இவரை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு எப்படி சொல்கிறது தன்னுடைய பிரயாணங்கள் அதில் நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இதை பற்றி அவர் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வேறு யாருமே அங்கே பார்க்கல தேவனை தான் அங்கீகரிச்சிருக்கார் அதனால தான் என்ன செய்கிறாருனா நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லான்ட்டு நான் வந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வசனத்தை கோட் பண்ணுறார் பாருங்க ரோமர் பதினைந்து இருபது வாசிக்கலாம் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிற பாருங்க என்ன சொல்றார் எதுக்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னா அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் கேள்விப்படாதிருந்தவர்கள்லாம் உணர்ந்து கொள்வார்கள்னு எழுதி இருக்குது எங்கே எழுதியிருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சுருக்குறோம் பவுல் வந்து பெரிய ஸ்காலர் மோசையை பற்றி பேசுகிறார் ஏசாயாவை பற்றி பேசுகிறார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்களுடைய பெரிய பெரிய சரத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் பேசுகிறாப்பா அப்புறம் நிறைய வசனங்களை கூடிட்டு காட்டுறார் ஏசு கிறிஸ்துடைய வசனங்களை கூடிட்டு காட்டுறார் இப்போ அதே இப்போ இந்த வசனம் கூட ஒரு முக்கியமான வசனம் இருக்குது அதனால்தான் தேவன் என்னை கொண்டு இந்த காரியத்தை நான் வந்து உங்களுக்கு விட்னஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அப்போ இது எங்க இருக்கு என்று எழுதி இருக்கிறபடி வாசுலாம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கலாம் அப்படியே அவர்கள் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார்கள் அவர்கள் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மீனிங் இருக்கு அது இன்னொரு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் ஆனா அவர் பவுல் வந்து இப்போ சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா அதுக்கு அடுத்தது ஏனெனில் தாங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள் கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கேள்விப்படாததை அறிந்து கொள்வார்கள் அப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருனா இந்த புரஜாதிகள் வந்து நிறைய பேர் கேள்விப்படவே இல்லை அப்படி கேள்விப்படாத எல்லாம் அறிஞ்சுக்குவாங்க காரணம் என்ன நமக்கு ஏற்கனவே படிச்சுக்கிறோம் யூதர்களுக்கு ஊடிய காரண பேதவையும் புறஜாதிகளுக்கு கூலியக்காரனா காரணம் பவுளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்கிற ஒரு கருத்தை நிறைய வசனங்கள் மூலம் படிச்சிருக்கோம் ஸோ இதை அவர் கோடிட்டு காட்டுறார் இப்போ நான் வந்ததே வசனத்தினுடைய அடிப்படையில் தான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ ரோமாபுரிக்கு போகணுங்கிறது அவருடைய ரொம்ப ஆசை அந்த ரோமாபுரி பட்டணத்து ஜனங்களை பார்க்கணும் பட் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுத்துட்டார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் வந்தது கிறிஸ்துவனுடைய ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவன் அங்கீகரிச்சு இந்த வேலையை செய்துட்டார் வசனங்களை அடிப்படையில் தான் வந்திருக்கேன் அதனால அடுத்த வசனம் சொல்ற ரோமர் பதினைந்து இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் நான் மற்றொருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாத நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் நான் மற்றவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டுறதுக்கு நான் வரல அப்படின்னா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்க கூடாது நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ரியில கூட அதை குறித்து எழுதியிருக்காங்க மற்றவருடைய அஸ்திவாரத்தில் நான் கட்டுறதுக்கு வரலங்கிற போது எப்படி கூடாதான் இப்போ ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எந்த அஸ்திவாரத்தில் கட்டியிருக்கிறாங்க கட்டப்பட்டிருக்காங்கன்னா நியாயப்பிரமாணம் அப்போ அது அவங்களுக்கு தேவை அவசியம் அந்த அஸ்திவாரத்தில் தான் அவங்கெல்லாம் வந்தாங்க இப்போ பவுல் வந்து ஒருவேளை அந்த அஸ்திவாரத்தில் நான் கட்ட வரல நான் வேறொரு அஸ்திவாரம் கட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரான்னா அவர் நியாயப்பிரமாணத்தை கோடிட்டு காட்டலையா அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா பவுலே நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ணி வந்தவர் தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா ஜனங்களுமே இவர் சொல்கிறது என்னென்னா இவர் போய் ஊழியம் செய்யக்கூடிய காலத்திலே நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கிறோம் கிறிஸ்துவைய ஊழியக்காரனு சொல்லிட்டு நிறைய பேர் பொய்யா நாட்கள் வந்திருக்காங்க பவுலு பேரை சொல்லிட்டே நிறைய பேர் போயிருக்கிறாங்க அதனால தான் அவர் வந்து ரொம்ப அலர்ட்டாக சொல்கிறார் நான் வந்து இன்னொருத்தருடைய அஸ்திபாரத்தில் நான் வரல ஒரே ஒரு அஸ்திவாரம் கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை எப்படியாவதும் அறிவிக்கணும் அப்போ இவர் எந்த அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டவர் படிச்சிருக்க முடியாது உண்டு குழந்தையர் மூணாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறொரு அஸ்திவாரம் போடுறதுக்கு ஒருவனாலும் கூடாது அப்போ இயேசு அப்போ இவர் எந்த அஸ்திவாரத்தில் வந்திருக்காருன்னு அவரே கிளியர் பண்ணிட்டார் கிறிஸ்துவ அவருடைய வசனம் அவருடைய சத்தியம் இதுக்கு மீறி எந்த ஒரு அஸ்திவாரம் யார் வந்தாலுமே அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதைய போய் அநேகம் தடவை எல்லா இடங்களுக்கும் சொல்ல வேண்டியது இருந்ததுனால உங்களிடத்திற்கு வருகிறதை இதனாலே அநேகம் தரம் தடைபட்டேன் சொல்கிறார் பாருங்கள் ரோமர் பதினைந்து இருபத்தி ரெண்டு இப்படி இந்த மாதிரி நிறையா அதாவது சத்தியம் தெரியாத இடங்களுக்கு நான் நிறைய போய் சொல்ல வேண்டி இருந்ததுனால தான் உங்கள் கிட்டே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு கொஞ்சம் தடை ஆகிடுச்சி அதனால தான் வர முடியல நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி அந்த மாதிரி சொல்கிறார் அதனால் தான் உங்கள்கிட்ட நான் வர முடியல இப்போ வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது அந்த வேலையை தான் நிறைவேற்ற போகிறேன் இப்போ பவுல் யார் பெரிய ஊழியக்காரர் எத்தனை நிறுவங்களின் மூலம் சபைகளை வழி நடத்தியிருக்கார் பாருங்கள் அவர் வந்து தன்னுடைய வாய் வார்த்தைகளில் பிரசங்கம் பண்ணுறது தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தார்னா பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் என்ன செய்கிறார் சத்தியத்துல ஜனங்களை கொண்டு வரார் அப்புறம் சபைகளை உருவாக்குறார் இப்போ என்ன பாரு பதினைந்து இருபத்தி மூன்று வாசிக்கலாம் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடம் படியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்த படியினாலும் நான் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் போற போது உங்களிடத்துல வந்து உங்ககிட்ட இருந்து நான் உங்களோட சந்தோஷமா இருக்கேன் அந்த மாதிரி சொல்றேன் அப்போது இப்பொழுது இந்த திசைகளில் எனக்கு இடமில்லாதபடினாலே இந்த வார்த்தை எப்படி இருக்கு ஏதோ அவருக்கு வந்து ஒரு ஒன்றும் இடமே இல்லை தங்கறதுக்கு அந்த மாதிரி அல்ல எனக்கு இங்கே வேலை இல்லைங்கிறார் காரணம் என்ன ஏற்கனவே இங்கே சத்தியத்தில் சகோதரர் இருக்கிறாங்க புரியுதுன்னா ஏற்கனவே சகோதரர் இருக்கிறதுனாலே எனக்கு இப்போ இங்கே வேலை இல்லை தான் நான் உங்கள்கிட்ட வர கொஞ்சம் நான் தடையாகிடுச்சு இல்லைன்னா ஏன்னா கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டுறாத ஜனங்கிட்ட தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் நான் போயிட்டு ஸ்பெயின் வழியாக பிரயாணம் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் இடத்தில் சற்று திருத்தி அடைந்த பின்பு அவ்விடத்தை உங்களால் விட்டு அனுப்பவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் இந்த ஸ்பெயின் தேசத்தினுடைய பழைய பேர் வந்து இஸ்போனியா அப்படின்னு சொல்லுவான் இங்கே வந்து ஏற்கனவே சபைகள் இருந்திருக்குதான் நல்லா புரிஞ்சுக்கலாம் இங்கே ஏற்கனவே சபைகளெல்லாம் இருந்ததுனால இப்போ அவர் வந்து அங்கே அது ரொம்ப முக்கியமாக அங்கே போகிறதுக்கு அவர் பிரயத்தனப்படுறார் நான் போகிற போது இடத்துல வந்து நான் பார்க்குறேன் பட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னார் இந்த வாரம் அதைத்தான் ரொம்ப அதிகமாக நம்ம சிந்திக்க வேணும் அன்புக்குரிய சகோதரர் ரொம்ப ஒரு பதினைந்து இருபத்தைந்து வாசிக்கலாம் இப்பொழுதோ பரிசுத்த உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண இருக்கிறேன் பார்த்தீங்களா என்ன சொல்றார் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியமாக அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம் பவுல் மாதிரி ஒரு ஊழியக்காரன் உண்டா அவர் வந்து பாருங்கள் பிரசங்கம் பண்ணுறதை மட்டும்தான் அவருடைய தொழிலாக அதாவது அவருடைய மெயினான வேலையை நினைக்காம அவர் அடிக்கடி யாரை நினச்சிட்டு இருந்தாராம் ஜெருசலேமில் இருக்கிற சபை மக்களை நினச்சிட்டே இருந்திருக்கார் காரணம் என்ன தெரியுங்களா ஜெருசலேமில் இருக்கிற சபை மக்கள் தான் ரொம்ப ஏழை மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரராக எல்லாம் இருந்திருக்காங்க நிறைய உதவிகளெல்லாம் செய்திருக்காங்க ஆனால் எருசலேமில் இருக்கிற சகோதரர்கள் வந்து சபை மக்கள் ரொம்ப ஏழை ஏற்கனவே ரோமர்களால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் வெகு தூரத்தில் இருந்தால் கூட எருசலேம் சபை மக்களையே நினச்சிட்டு இருந்திருக்கார் நம்ம வந்து நம்முடைய சபையில் சபைகளில் மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம் ரொம்ப வசதி இல்லாதவங்களை எத்தனை நாள் நினச்சிருக்கிறோம் அது இந்த கொரோனா டைமில் கட்டாயமாக நினச்சிருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரே நம்ம கூட நம்மளுடைய சத்தியத்தில் இருந்து நம்முடைய தேவனை வணங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த பீரியடில் சாப்பிடாம இருந்து அரிசி இல்லாமையோ பருப்பு இல்லாமையோ இருந்திருந்தாங்கன்னா அதை என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குறமான்னு பாருங்கள் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியுமா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நம்ம கிட்டிருக்கிற வருமானத்தில் கொடுக்கணும் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும் அவர்களுடைய கஷ்டத்தில் நம்ம பங்கெடுக்கணும் சும்மா பவுல் நிருபங்களை படிக்கிறது மட்டும் இல்லை என்பதுக்குரிய சகோதர சகோதரே கவனிக்கணுமா யாரெல்லாம் வசதி குறைவாக இருக்கிறாங்க யாரெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க பார்க்கணும் உடனடியாக அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் கட்டாயமாக செய்யணும் அது இந்த கால பகுதியில் கொரோனா பீரியடில் நிறைய சகோதர சகோதரர்கள் வேலைக்கு போகாமல் இருக்காங்க சரிங்களா நிறைய சகோதரர் ஆட்டோ ஓட்டுறாங்க வருமானம் இல்லை கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஏதோ நம்மனால் முடிஞ்சது தான் செய்யணும் அவ்வளோதான் அதுக்கு மீறி தேவன் அவர்களை பார்த்துக்குவார் இது எந்த அடிப்படை பவுலிங்க சொல்கிறார் பாரு நான் வந்து பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் அந்த வார்த்தைகள் பாருங்கள் எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற சகோதரர்களை அவர் என்னவா இவர் சொல்கிறாருப்பார் அப்போது தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்மளை நாமளே பரிசுத்தவான்னு சொல்லப்படாது நாம் பரிசுத்தவான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது மற்றவர்களைத்தான் நம்ம பரிசுத்தவான்கள்னு சொல்லணும் என்ன சொல்ல போனால் தேவனுடைய மகாபெரிய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி கவனித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ தெரியுமோ நம்ம முழுசாகவும் நம்முடைய மரணத்தில் தான் நாகமானின் ஏழு முழுக்க படிச்சிருக்கோம் இல்லையா நாம் பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் சில விடுதல்கள் இருக்கும் சில இடறல்கள் இருக்கும் தடிக்குட்டு எந்திரிச்சு தட்டு தடுமாறி தேவனுடைய கையை பிடிச்சிட்டே போகணும் இல்லையா நம்முடைய டார்கெட் என்ன நம்முடைய அழைப்பின் பந்தயப் பொருள் அதை நோக்கி போயிட்டுருக்கணும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி இப்போ பாருங்கள் அவங்கள பவுல் என்ன அழகாக கூப்பிட்றாரு பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் வழியாக நான் போகிறேன் அப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் சொல்கிறார் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் ரோமர் பதினைந்து இருபத்தாறு வாசிக்கலாம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் கொரோனா பீரியட் மாதிரியே ஒரு சூழ்நிலை பாருங்கள் அங்கே மாசிடோனியாவில் அகாயாவில் இருக்கக்கூடிய சபை மக்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு பாருங்கள் எப்படி சொல்கிறார் தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அன்றைக்கெல்லாம் நம்மளை மாதிரி பெருசாக வருமானம் அவங்களுக்கு இருந்தாலெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ரொம்ப விருப்பமாக இருந்திருக்காங்க கொடுக்குறக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறக்கு விருப்பமாக இருந்திருக்காங்க இல்லையா இப்போ நாம் அப்படியா யோசனை பண்ணி பாருங்கள் பிரதர் இந்த மாதிரி நம்ம சகோதரர் கொஞ்சம் உதவி ஏதோ செய்ங்க பிரதர்னா பார்க்கலாங்க அப்படிம்போம் அப்படி தானே சொல்லுவோம் சொல்லாமா மிக விருப்பத்தோடு செய்யணும் அப்படியா அவருக்கு வந்து கஷ்டத்தில் இருக்காங்களா உடனே நம்ம சகோதர நம்ம செய்யணும் அப்படி சொல்லணும் இல்லையா அப்போது இதெல்லாம் இந்த நிருபங்கள் எல்லாமே நம்முடைய மனசாட்சி நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்பணும் நீங்கள் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை நம்ம சகோதரர்களுக்கு செய்யணும் ஏன்னா சபையில் சகோதரர்கள் எல்லாருமே ஈக்குவலாக இல்லை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்படி இல்லை சத்தியத்திற்குள்ளே வந்ததற்காகவே நிறைய பேர் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணுமா இந்த நிறுவங்களை படிச்சுட்டு போகிறதுக்காக இல்லை அதை கவனிக்கணும் பாருங்கள் பவுல் வந்து எத்தனை சபைகளுக்கு போகிறார் ஆனால் ஜெருசலேம் இருக்கிற சபை மக்கள் அப்படி நினைக்கிறார் பாருங்கள் நினச்சிட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லணுன்னே அந்த சபை மக்களும் எவ்வளோ ஒரு கோஆர்டினேஷன் ஆஃப் ஹெல்ப்பு பாருங்கள் என்ன அழகாக உதவி செய்கிறக்கு அவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை குறித்து குறந்தையருக்கு எழுதுகிறார்

தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் பாருங்கள் பணக்காரர் ஏழைக்கு கொடுக்கலீங்க ஏழைகள் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு பணக்காரர் ஏழைகளுக்கு கொடுக்குற ஜனங்களே அதிகமாக இல்லை நிறைய வச்சுக்கிறாங்க பதுக்கிக்கிறாங்க தங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு செலவு பண்றாங்க புரியுதுங்களா விலையுறந்த ஆடைகள் முதல் கொண்டு தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு ஏழைகளுக்கு சகோதரருக்கு யாராக கொடுக்கலாம் சிந்தனை வருதான்னு பாருங்கள் இவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பார் தங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா என்ன அருமையான சகோதரர்கள் இன்னைக்கெல்லாம் அப்படி பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் இல்லையா யாருக்குமே அந்த மாதிரி மனசு வர்றதில்லை இல்லையா பணம் இருப்பவர்களுக்கு மனம் இருப்பதில்லை மனம் இருப்பதர்களுக்கு பணம் இருப்பதில்லை இதோ பாட்டுன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு கருத்து சரியா காசு வச்சிருக்கிறவங்க கொடுக்குறக்கு தயங்குறாங்க யாருக்கு நம்ம வந்து ஏழை சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொல்ல மாட்டாங்க உணர்வுள்ள சகோதரர்கள் யாருமே தங்களுக்கு கஷ்டம் மற்றவர்களை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டாங்க எப்படியாவது நம்ம சமாளிக்கலாம் ஆனால் மற்ற சகோதரிகள் பார்க்கணும் உடனே இவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை நம்ம செய்கிறோமா செய்யலையா எல்லாத்தையும் தேவன் என்ன செய்கிறார் பார்க்கறான் இப்போ பாருங்கள் அவங்க மறுபடியும் அதுலையே ரெண்டு குருந்தையர் எட்டாவது காரம் மூன்றாவது வாசிக்கலாம் மேலும் அவர்கள் தாங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தாங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சச்சையாக கொடுத்துருக்கா வரும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் அப்புறம் திராணிக்கு மிஞ்சியும் அவங்களாலே முடியல அந்த சகோதரர்களுக்கு கஷ்டங்கிற போது என்ன பண்ணியிருக்காங்க மிஞ்சியும் எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா யோசனை பண்ணி பாருங்க இவர்கள் சபை திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்காங்க பவுல் இதை தாங்க எழுதுறார் அடுத்து பாருங்க அது அடுத்த அடுத்த வசனம் நான்காம் வசனம் தாங்கள் உபகாரத்தையும் பரிசுத்த வான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் அடுத்த பாயிண்ட் பாருங்க எப்படி தயவு செய்து வாங்கிட்டு போங்க அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருங்க தயவு செய்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு உதவி செய்வதற்கு கெஞ்சிறது யாருங்க கேட்கறதுக்கு வேணால் கெஞ்சுவாங்க ஐயோ தயவு செய்து கொடுங்க புரியுது தயவு செய்து கொடுங்க கெஞ்சுவாங்க ஆனால் இவங்க எப்படி கெஞ்சிருக்காங்க பாருங்கள் தயவு செய்து கொண்டு போய் கொடுங்க யோசனை பண்ணி பாருங்க புது சிருஷ்டி இப்படி தான் இருக்கணும் இல்லையா பேச்சில் மட்டும் இருந்துடக்கூடாது இப்படி தான் இருக்கணும் ஒரு வேளை இதுவரைக்கும் இல்லைன்னா இப்படி இருக்கிறக்காவது முயற்சி பண்ணணும் அதுதான் இந்த நிறுவத்தை நம்ம படித்து கிரகித்துப்பதற்கு அடையாளம் இல்லைன்னா வெறும் வார்த்தை தாங்க பைபிள் வெறும் வார்த்தை ஆயிடும் ஆனா அப்படி கூடாது நாம செத்தாலும் கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் உயிர் உள்ளதா தான் தேவனுடைய சித்தம் அதை வந்து மிக உறுதியாக பிடிச்சிக்கணும் அடுத்த வசனம் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார் ஆதலால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம் அப்படியே பரம் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் எங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலே பெருங்கப்பா கொருந்திய பட்டணத்து ஜலங்களே சொல்றோம் எல்லாத்திலையும் பெருகிருக்கிறீங்க இந்த தர்ம காரியத்திலே நீங்கள் பெரும் பெருகுங்க இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே இப்படி நான் சொல்கிறேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே இப்போ கிறிஸ்துவை கம்பேர் பண்றா பாருங்க அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் பாருங்கள் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமானாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் என்ன பிரச்சனைன்னா ஒரு கோடீஸ்வரன் தன் தன்கிட்டிருக்கக்கூடிய ஒரு பணத்தை கொடுத்து இன்னொருத்தரை லட்சாதிபதி ஆக்கிரலாம் புரியுதுல்ல அவர் ஒன்றும் அதுவும் போகிறது இல்லை இந்த கோடீஸ்வரர் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார் தன்னுடைய கோடியவே கொடுத்துட்டாராம் யாருக்கு அதனால தான் அந்த வசனை பாருங்கள் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாக முடியும் அவர் தரித்திரராகி நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்கியிருக்காராம் இந்த மாதிரி பணக்காரர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவரை தலையாக கொண்ட சபை தாங்க அந்த அந்த சபைகள் அதனால தான் கெஞ்சி கொடுக்குறாங்க கிறிஸ்துவுடைய ஈகை குணம் அவங்களுக்கு வந்திருக்கு பாருங்க கெஞ்சி கெஞ்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரோமர்களுக்கு எப்படி இருக்கிறீங்களா இருந்திருக்கும் இருந்தால் நல்ல குத்தும் அடு நம்ம இவ்வளோ பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்துட்டுருக்குறோம் சகல வசதிகளை அனுபவிச்சுட்டு ஆனால் மேட்டுமேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அந்த ஜனங்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதே நினைக்காமட்டமே சொல்லுவாங்க இல்லையா பாருங்க அடுத்த வசன வாசிக்கலாம் நவம்பர் பதினைந்து இருபத்தி ஏழு இப்படி சரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு தான் ரொம்ப அருமையான விளக்கம் வாசிக்கலாம் பாருங்க இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் அப்படி இந்த மாதிரி உதவி செய்யறது எருசலேம் சகோதரர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சாங்களா அதுக்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள் அது அவங்களுடைய கடமைங்கிறார் ஏன் தெரியுங்களா எப்படி என்றால் புரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் ஏதாவது புரிஞ்சுங்களா அதாவது யூதர்களுக்கு ஒரிஜினல் சொத்து வந்து சத்தியம் பிரமாணம் புரிஞ்சுங்களா இப்போது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொக்கிஷம் இப்போ யாருக்கு போயிடுச்சான் புரஜாதிகளுக்கு போயிடுச்சு அப்போ இவங்களுடைய சொத்து ஒன்று புரஜாதிகளுக்கு போயிடுச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஞான நன்மை அதாவது பரலோக அழைப்பு இவங்க கிட்ட இருந்து எடுப்பட்டு அவங்களுக்கு போயிடுச்சு பரலோகத்தினுடைய நன்மையை வாங்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு கடமையாக அட்லீஸ்ட் ஒரு பூலோக நன்மையாவது அவங்களுக்கு செஞ்சிருங்களேன் அது உங்களுக்கு கடன்ங்கிறான் அப்போ அவங்களுடைய சொத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சொத்தை அவங்களுக்கு கொடுங்க ஞான நன்மையை நீங்கள் வாங்கிட்டீங்க சரீர நன்மைக்காக சில பொருள்களை நீங்கள் கொடுங்க அதுக்கு கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறார் பட் அதுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த ஒரு நன்மையை செய்வதற்கு ரொம்ப ஈகை குணத்தோட தயாராக இருந்திருக்கான் அதனால தான் கெஞ்சுறாங்க பாரு ஏன் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா நம்ம ஆண்டவர் ஏசுக்கிறது கூட யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அந்த சமாரோசத்திர்கிட்டலாம் பேசிட்டு வர்றதை கவனிக்கிறோம் இல்லையா அதில் சொல்கிறார் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருது அப்படின்னாரு அப்போது அவங்களுக்கே தெரியுது முதல்ல அவங்களுக்கு தான் த ரூட் காஸ் அவங்க தான் ரூட் அவங்க இல்லாமல் வெளியே ரட்சிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ரகாமே நிமித்தமாக அப்போ தேவன் வந்து அவர்களை ஒரு ஒரு முக்கியமான இடத்துல தான் வச்சுருக்கார் பவுலும் அதை உணர்ந்துட்டார் மற்றவர்களை அதை உணர வைக்கிறதுக்கு அவர் வந்து அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அதனால தான் அவர் பேசுகிறார் இப்போ வாசிக்கலாம் பயிரத்தி பதி இருபத்தி எட்டாம் வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரம் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பைனியாவுக்கு இப்போ என்ன சொல்றார் இதை வந்து அது நம்ம திருவு ரொம்ப ஒரு மாதிரி தெளிவாக இருக்கும் அதாவது எனவே இந்த தண்டல் செய்த தொகையை கலெக்ட் பண்ண பணத்தை நானே அவர்களுக்கு பொறுப்பாய் ஒப்படைத்து விட்டு என் வேலை முடிந்த பின் அப்புறம் அவங்க ஊருக்கு ஸ்பெயினுக்கு போகிற போது உங்கள் ஊர் வழியாக நான் வரேன் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை பாருங்கள் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடையே வருவேன் என்று நான் அறிந்திருக்கேன் உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை நான் ஆசீர்வாதத்தோடு தான் உங்கள்கிட்ட வருவேன் இப்போது இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்க இதுவரைக்கும் ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் கவுன்சிலிங் அப்புறம் எச்சரிப்பு அப்புறம் தேவனுடைய ஒரு மகாப்பிரிய அந்த திட்டத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு அவங்களுடைய மேட்டுமையில் இருந்து இறங்கக்கூடிய நிறைய விஷயம் சொல்லிட்டு பவுல்னா இப்படி திட்டிகிட்டு தான் இருப்பாரா அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை இப்போ அழகாக மாற்றுறேன் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு அதனால தான் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாரு இருபத்தி ஒன்பதாம் வருஷம் வாசிக்கலாம் நான் உங்களிடத்தில் வரும்பொழுது பொழுது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட முழு தேவனுடைய சத்தியத்தோடதான் நான் உங்க வீட்ட வருவேன் அந்த ஏன் அப்படின்னா என்ன அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு அத நான் தெளிவு பண்றதுக்குன்னே நான் ஒருவேளை அதனால தான் லேட்டாகும் போட்டுருக்கேன் அதான் சொல்ற சில தடயிடுச்சு பாருங்க உங்கள கூட்டம் உங்களை பார்க்க வர்றதுக்கு அதுக்கு சில காரணங்கள் கூட இருந்திருக்கு அதை சொல்லிட்டு தான் அப்போஸ்தலர் பஞ்ச அப்போ அவருடைய பிரயாணத்தினுடைய தான் இங்கே அப்போஸ்தலர் பத்தொம்பது இருபத்தொன்னு இவைகளை முடித்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாய என்னும் நாடுகளை சுற்றி நடந்து எருசலேமுக்கும் போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு போகிற என்ன நினைக்கிறார் நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி சொல்லிட்டே போகிறார் போகிற வழியிலேயே இது எங்கே அப்போஸ்தலர் சொல்கிறப்பார் ரோமாபுரியை பார்த்துட்டே போயிடணும் அப்போது ரோமாபுரியில் உள்ள சகோதரர்களுக்கு மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு நம்ம ஏற்கனவே படித்தோம் ரோ இவர் போகிறக்கு முன்னாடியே ரோமாபுரியில் என்ன இருக்குது அந்த சபைகள் சபை இருந்ததுக்கு அதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம் இல்லையா தொடக்கத்தில் ஒன்றாம் அதிகாரத்துலேயே நம்ம விளக்கம் பார்த்தோம் அப்போது இவர் போய் அங்கே ஏற்படுத்தலை அது ஏற்கனவே ஏற்கனவே அங்கே சபைகள் இருந்தது அப்போஸ்தலர்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் எப்படி அந்த பரிசுத்தாவை கிடச்ச போது ரோமாபுரியிலிருந்து வந்திருந்தாங்க இல்லையா யூதர்கள் அந்த ப பதினாறு பதினேழு விதமான பாஷைகளை பேசுனவங்களும் அவங்களும் ஒரு குரூப்பு நல்லா கவனிக்கலாம் அவங்க தான் வந்து கேட்குறாங்க இவ்வளோ நம்முடைய பாஷையில் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அந்த வகுப்பார் இப்போது இப்போ தான் போய் பார்க்க போகிறார் அப்போ தான் ஏற்படுத்தலை எங்கள் சபை ஏற்கனவே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கலாம் யார் இருந்தாலும் அது தேவனுடைய சபை அவர்களை பார்க்கறதுக்கு மிகவும் ஆவலுள்ளவராக இருந்தார் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கக்கூடாது நம்ம சபை நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க மேலே மட்டும்தான் நம்ம அக்கறை வைக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது இல்லையா அதை தாங்க சொல்கிறார் நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரர் மட்டும் நமக்கு நன்மை செய்யணும் அப்படி இல்லை இந்த சத்தியத்தில் இருக்கிற எந்த சகோதரனாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேணும் உதவி செய்ய வேணும் இதுதான் சத்தியம் அதை வந்து நமக்கு சொல்கிறக்காக தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கூடிய நிகழ்ச்சிகளை நமக்கு அப்படியே முன்னோடியாக செய்து காமிக்கிறார் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசன வாசிக்கலாம் பாருங்க மேலும் சகோதரரை தேவ சித்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இடைப்பாடும் படியாக யூதேயாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு நான் எருசிரியமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்ககிட்ட வரணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பு வைக்கப்படேன்னு இப்போ அங்கே தான் போகிறார் அங்கே ஒரு பயங்கரமான கழகம் வரப்போகுது அது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிச்சு அந்த அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வந்து வெளியே வரணும் மூணாவது நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் இப்போ யார்கிட்ட ஜெப செய்ய சொல்கிறார் இவ்வளவு நேரம் இவர் பெரியவராக இருந்து ரோமர்கள் சிறியவர்களா அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் சபை மக்களாக இருந்து இப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் எச்சரிப்பு கொடுத்தவர் இப்போ என்ன செய்கிறா பாருங்கள் அந்த ரோமாபுரியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை தேவ பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார் அதனால தான் சொல்கிறார் நான் போகணும் உங்களை வந்து பார்க்கணும் அந்த தர்ம சகாயம் பண்ணால் உங்களுக்கு போய் சேரணும் அதே சமயத்தில் ஜெருசலேமில் நான் போய் செய்யக்கூடிய வேலையில் எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது மைண்டில் அதனால் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்ராய ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கே முன்னாடி வைக்கிறார் பாருங்க கிறிஸ்துவை கர்தாய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியினுடைய அன்பு நிமித்தமும் உங்கள என்ன செய்றேன் ரொம்ப அக்கறையோடு வேண்டேன் சொல்லுவாங்க இல்லையா எங்களை எங்களுக்காக நீங்கள் ஜபம் செய்து கொள்ளுங்கள் பவுல் இருக்கிற நிலைமை என்ன மற்றவங்க தான் சொல்லணும் பவுலே பெரிய சகோதரர் எங்களுக்காக ஜபம் பண்ணிக்கங்க அது நியாயம் ஆனால் பவுல் இப்போ சொல்கிற பாருங்க பெரிய ஊழியக்காரன் கீழறக்கூடிய ஜனங்கள் ஜவு பண்ணிங்க இந்த காரியங்களெல்லாம் தேவனுக்கு இருந்து நடக்கிறதுக்கு நீங்கள் ஜவு பண்ணி போராடுறார் ஜபத்தில் நான் போராடுங்க அப்போ போராடுறதுன்னு என்ன ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது இது சில விஷயங்கள் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நீங்கள் வேணால் கொலோசியர் நான்காம் மதிக்கிற பன்னிரெண்டாம் வசனம் எப்பா பிரபுவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் உங்களை சேர்த்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் ஜபங்களில் உங்களுக்காக போராடுகிறான் அதே வார்த்தை தான் அப்போ ஜெபத்துல ஒரு போராட்டம் இருக்கான் என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது போராடுறதுன்னு எப்படி அதாவது போராடுறதுங்கிறதே ஒரு வன்முறை மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க அதில் ரெண்டு வகையான போராட்டம் ஒன்று அகிம்சைன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் இப்போ இந்த இடத்துல இவர் சொல்கிறது ஜபத்தில் போராடுறது அப்படிங்கிறது என்ன அதாவது தேவனை வந்து பணிய வைக்கிற முயற்சியாக அதுக்கு பேர் தான் போராட்டமான இல்லை நல்லா புரிஞ்சுக்கலாம் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதை அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்தில் தேவன்கிட்ட ஆவியை வாங்கக்கூடிய ஒரு போராட்டம் அதைத்தான் அவர் சொல்கிறார் நான் தேவனோடு போராட்டிட்டு இருக்கேன்னா நான் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் செய்ங்க அந்த அர்த்தம் இல்லை தேவனுடைய சித்தம் நிறைவேறும் பொழுது அந்த சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம இந்த காரியங்களை செய்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து அதுக்காக தேவனிடத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஆவலான ஒரு ஜபம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஆர்வமான ஜபத்தை தான் அங்கே போராட்டம்னு சொல்லியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கலாம் போராட்டம்னு ஏதோ ரொம்ப பணி வைக்கக்கூடிய முயற்சி இல்லை தேவனிடத்தில் அவருடைய சித்தத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு கூடிய ஒரு ஜபம் அதைத்தான் சொல்கிறாரு நான் அந்த ஜபத்தில் இருக்கிற மாதிரி நீங்களும் அந்த ஜபத்தில் நினைக்கிறேன் காரணம் என்ன இவர்கள் அந்த தேவ அதாவது எரிசலேமுக்கு போகும்போது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் ஆனால் அவருக்கு அதுக்கு பின்னாடி எப்படி புரிஞ்சுக்கிட்டார் மூன்றாம் அதிகாரம் வாசிக்கலாம் பொல்லாத கையில் இருந்து நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சிருக்க முடியாது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை அப்போ என்ன பிரச்சனை அப்போ யாருக்கிட்ட அதிகமாக விசுவாசம் இருக்குதோ அவர்களுடைய ஜபம் கட்டாயமாக என்ன பண்ணப்படும் கேட்கப்படும் அதனாலதான் சொல்றார் நீங்க வந்து அதிலேயே மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கலாம் கர்த்தரோம் உண்மையுள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் இப்போ இவ்வளோ இவ்வளோ தெளிவா பவுல் சொல்றவர் இப்போ அவங்க கிட்ட எங்களுக்காக நீங்க வேண்டிங்க போராடுங்கன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கான்னு சொல்லி கவனிக்க அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய சித்தத்திற்காக இயங்கக்கூடிய ஆர்வத்துடன் கூடிய ஒரு ஜபம் அதுக்கு தான் போராட்டம்னு பேர் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஒரு ஆர்வத்தோட கூடிய ஜபத்துக்கு கட்டாயம் தேவன் என்ன செய்வார் ஒரு பதில் செய்வார் கட்டாயமும் ஒரு பதில் செய்வார் அதனால தான் அவர் எப்படி முடிக்கிறார்னா ரோமர் பதினைந்து முப்பத்தி மூணில் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோரும் கூட இருப்பாராக எப்படி முடிக்கிறார் ஆக்சுவலாக இது இந்த இந்த ரோமர் கெழு நிறுவம் பதினைந்தாம் அதிகாரத்தோட முடிது நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆனால் என்ன என்ன அதிகாரம் இருக்கு அவ்வளவுதானா ரோமரு கெழுதி நிருபம் பதினைஞ்சாம் அதிகாரம் முடிஞ்சுதா சொல்லுங்க ஒன்று இருக்கு பதினாறாவது அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அது ஏன் வந்து இதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அது பதினாறாம் அதிகாரத்தை கவனித்தோம்னாலே புரிஞ்சுக்கலாம் பதினாறாம் அதிகாரத்துக்கு ஒரு உண்டு இது என்னன்னு சொல்லி கவனிக்கலாமா இப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரே நம்ம எத்தனை பேர் சபையில் இருக்கிறோம் இப்போது நம்ம வந்து சில பேர்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அது வந்து உலக பிரகாரமான சில பேர்கள் இருக்கும் அப்புறம் பைபிள் இருக்கிற சில பேர்கள் கூட இருக்கும் பைபிள் இருக்கிற சில பேர் நம்ம வைக்கிறது அது வந்து நமக்கு தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா பைபிள் பேர் நம்ம வச்சுருக்கோம் உலகத்தில் இருக்கிற பேர் வந்து பைபிளுக்குள்ளெல்லாம் போகாது சரி இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு காமன் நேம் ஒன்று வச்சுருக்கோன்னு வைங்களேன் அந்த பேர் ஒருவேளை பைபிளில் இருந்து அந்த பேருக்கு சொந்தமானவங்க நம்மளாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இது ஒரு கேள்வி அடுத்தது ரோமரில் கவனிச்சு பாருங்க இந்த பைபிள் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது டைட்டில் ஜீவ புஸ்தகம்னு இருக்குது இதுக்கு பேர் ஜீவனுக்கு போகிறவங்க லிஸ்ட்டு அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜீவன் தரக்கூடிய ஒரு புஸ்தகம் சரி கவனித்து பாருங்கள் ரோமரில் பதினாறாம் அதிகாரத்தில் சில பேர் பேர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பவுல் அவங்க பேரையெல்லாம் சொல்லி வாழ்த்துங்கள் ஞாபகம் வச்சுருக்காருங்க தன்னுடைய ஊழியத்தில் எல்லாம் தனக்கு உதவி செய்தவர்கள் ஊழியத்தில் தங்களை தாங்கினவர்கள் தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் வசனருக்கு ஒவ்வொரு பேராக சொல்லி அவர்களை வாழ்த்துறார் யோசனை பண்ணி பாருங்கள் அவங்க பேரெல்லாம் இருக்கு இதில் ஒரு வேளை நம்ம பேர் இருந்துருச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் ஒரு வேலை அவர்கள் எல்லாரும் திருச்சபையின் பிள்ளைகளாக மாறுறாங்கன்னு வச்சுக்கங்களே அவர்கள் வந்து கிறிஸ்துவோட போயிருக்கும்போது அவங்க பேரை இன்னைக்கு நம்ம படித்தோம் அடுத்த வாரம் படிக்க போகிறோம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அதே தாங்க நமக்கும் வாசிக்கலாம் அடுத்த வாரம் பவுலோட ஊழியம் பண்ணின சத்தியத்தில் அவரோடு இருந்த அநேக சகோதர சகோதரிகள் அவங்க பேரெல்லாம் நமக்கு படிச்சிருப்போம் என்னமோ தெரியாது அடுத்த வாரம் அவர் ஞாபகப்படுத்த போகிறார் நமக்கு நாமளும் அவர்களை அவங்க பேரை படிக்கலாம் படிக்கும் பொழுதே நமக்கு அதை அதை முடிக்கும்போது ஒரு முக்கியமான காரியம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் என்ன செய்யலாம் தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த பதினாறாம் அதிகாரத்தை நம்ம சிந்திக்கலாம் தேவன் தாமே இந்த எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமாம்